अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये अनैत् நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே சொல்ல முடியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு, அதாவது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம், பர்த் டைமில் இருக்கக்கூடிய தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஜாதக பலன்கள், அதுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வர்த்திக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து எனக்கு கன்சல்ட் பண்ணலாம். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி விட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை எனக்கு ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா அதுவும் பண்ணலாம். அதற்கு கீழே வேறு நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சித்திரை மாத பலன்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதத்து வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 30 நாட்களுக்கான பலன்கள் வந்து சித்திரை மாத பலன்களாக நம்ம சொல்கிறோம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட வீடுன்னு சொன்னாலும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வாக்கை துணை 8ஆம் வீடாக உங்களுக்கு வருது. அந்த 8ஆம் வீட்டில் 4 கிரக சஞ்சாரம், கேதுவோடைய ஆளுமை, கேதுவோடைய நட்சத்திரம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு அதாவது இந்த சின்ன சின்ன கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து நெருஞ்ச முள்ன்னு சொல்லுவோம். கேது என்றால் முள், ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டே நெருஞ்ச முள் தான். ஸோ அந்த நெருஞ்ச முள்ளை வந்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு கால் டம்ளராக ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வராமல் இருக்கும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எல்லாமே இருந்து ஏதோ பிரச்சனை மாட்டின் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறது. செவ்வாய் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், அங்கங்கேயா பிரச்சனை. வீடு கட்டுறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள், உங்கள் உடல்நிலைகள் கவனமாகணும். 6க்கு 8ங்கிறது 12ஆம் பாவம். ஸோ நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல கவனமாக போகணும், விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். இது பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம் காலபைரவருக்கு கூஷ்மாண்டம்னு சொல்லுவோம், வெள்ளை பூஷணிக்காய் அறுத்து உள்ளே வந்து செவ்வாயோடைய இருக்கிறதுனால நல்லெண்ணெய் போட்டு அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது செவ்வாய்க்கிழமைக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி பெரிய நல்ல பலன்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு கம்மியான வாய்ப்புகள் தான். அதாவது இந்த மாதம் மட்டும்தான் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோனு குண்மந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.